ரவீந்திரநாத்துக்கும் ஆனந்திக்கும் திருமணம் செய்து வைத்தவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. அதே போல இவர்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் அழைத்து கொண்டு போய் முதல்வர் ஜெயலலிதாவிடம் ஆசி வழங்கினார். பன்னீர்செல்வம் ஆரம்பத்தில் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்குத்தான் சோதனை வந்தது என்று சொன்னால், இப்போது ஓபிஎஸ்னுடைய மகனுக்கும் அதே சோதனை வந்து இப்போது குடும்பநல கோர்ட்டில் மனைவியை விவாகரத்து செய்யும்படி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். என்னை வாழவித்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். அரசியல்களுடன் நேயர்களே, இப்போது நாம் பேசப்போகிற தலைப்பு அதிமுகவின் ஒரே எம்பி ரவீந்திரநாத் விவாகரத்து கோரி வழக்கு. அதிமுகவில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் ஓபிஎஸ் ரவீந்திரநாத். இவர் முன்னாள் முதல்வரும் முன்னாள் அமைச்சருமான ஓ பன்னீர்செல்வத்தின் மகன். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் இவர் வெற்றி பெற்றார். இவருடைய மனைவி ஆனந்தி, இவருடைய மனைவி ஆனந்தியை விவாகரத்து செய்யும்படி ஓபிஎஸ் ரவீந்திரநாத் தன்னுடைய மனைவி ஆனந்தியை விவாகரத்து கோரி சென்னை குடும்பநல கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். ரவீந்திரநாத்துக்கும் ஆனந்திக்கும் திருமணம் செய்து வைத்தவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. அதே போல இவர்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் அழைத்து கொண்டு போய் முதல்வர் ஜெயலலிதாவிடம் ஆசி வழங்கினார். ஆனந்தி பெயர் சமீப காலமாக வலைதளங்களில் வலம் வந்து கொண்டிருந்தது. ஆனந்தி இயக்குனர் பாலாவின் மனைவி மற்றும் இளம்பெண்கள் சேர்ந்து வாட்ஸ்அப் வைத்து நடத்தி வருகிறார்கள். இதில் அடிக்கடி குறுந்தகவல் பரிமாறிக்கொள்வது வழக்கம். பாலாவின் மனைவி அடையாறையில் உள்ள ஒரு வீட்டில் இருந்தார். அப்போது அவருடன் பலருக்கும் தொடர்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக இயக்குனர் பாலா அந்த ஃப்ளாட்டில் சேர்ந்து ரகளை செய்தார் அடியாட்களை வைத்து. இதுவும் நாம் ஏற்கனவே யூடியூபில் சொல்லியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இயக்குனர் பாலா தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்தார். அதற்கு பிறகு ஓபிஎஸ் மீது ஒரு பெண் கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்தார். அந்த புகாரில் ஓபிஎஸ் ரவீந்திரநாத் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்வதாக மிரட்டுவதாகவும், உடனடியாக வா இல்லை நான் உன் வீட்டுக்கு வந்து விடுவேன் என்று வீடியோ காலில் மிரட்டுவதாகவும் புகார் கொடுத்திருந்தார். இந்த புகார் போலீஸ் விசாரணையில் இருக்கிறது. இவரும் ஆனந்தியும் தோழிகள். ஆனந்தி ஓபிஎஸ் ரவீந்திரநாத் மீது கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆனந்தி என்ன சொன்னாருன்னா, அந்த பெண்ணுக்கிட்ட நீ ஏன் பேரை இழுக்கிற, நான் உங்ககிட்ட பேசினதெல்லாம் ஏன் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு விடுற அப்படி என்று இருவருக்கும் மோதல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஒருவேளை ஓபிஎஸ் ரவீந்திரநாத் தன்னுடைய மனைவி மீதே சந்தேகம் உண்டிருக்கலாம், தனக்கு எதிராக புகார் கொடுக்க தன் மனைவியே தூண்டியிருக்கிறார் என்றும் சந்தேகப்பட்டிருக்கலாம். இது பற்றி அந்த இளம்பெண் ஓபிஎஸ்சியிடம் தெரிவித்த பொழுது அவர் எதுவுமே சொல்லவில்லை. நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான், என்ன செய்கிறது என்று சொல்லிவிட்டதாக அந்த பெண் சொன்னார். அது மட்டுமல்ல, அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து மிரட்டல் விடப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்தார். காந்தி, அதாவது ஆனந்தி பேசிய வீடியோவை, அதாவது ஓபிஎஸ் மனைவி பேசிய வீடியோவை வாட்ஸ்அப்பில் வெளியிட்டார் அந்த பெண்மணி. இதனால் பல்வேறு குழப்பங்களும் சர்ச்சைகளும் ஏற்பட்டன. இதற்கு உச்சக்கட்டமாக நேற்று சென்னை குடும்பநல கோர்ட்டில் மனைவி ஆனந்தியை விவாகரத்து செய்ய மனு கொடுத்திருக்கிறார் ஓபிஎஸ் ரவீந்திரநாத். இவர் குடும்பநல கோர்ட்டில் விவாகரத்து வழக்கு ஃபைல் செய்யும் பொழுது இன்னொரு அதிர்ச்சியான தகவல் ஓபிஎஸ்ஸுக்கு காத்திருந்தது. ஓபிஎஸ் மீது திமுக ஆட்சியில் சட்டமன்ற பேரவைத் தலைவர் சபாநாயகர் ஆவடையப்பன் பன்னீர்செல்வம் மீது சொத்து குவிப்பு வழக்கில் வழக்கை தொடர்வு சம்பந்தமாக அனுமதி கொடுத்தார். அவர் வழக்கு பதிவு செய்த சில நாட்களிலேயே அதிமுக பதவிக்கு வந்தது. உடனடியாக சிவகங்கை கோர்ட்டில்
அதற்கான தகுந்த ஆதாரம் இல்லை என்று சொல்லி சிவகங்கை நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி அந்த வழக்கை திரும்ப பெற்றார். பன்னீர்செல்வம் மீதான வழக்கு என்னென்னா, 374% வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு. இப்போது உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை கையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் வழக்கை விசாரிக்கப் போவதாக அதிர்ச்சி தகவல் அளித்திருக்கிறது. ஒரே நேரத்தில் தந்தைக்கும் சோதனை, மகனுக்கும் சோதனை. அப்பா பன்னீர்செல்வம் மீது மீண்டும் வழக்கை தொடர்ந்து விசாரிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நேற்று ஓ பன்னீர்செல்வம் பத்திரிகையாளரை சந்தித்த பொழுது பாரதிய ஜனதா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு எங்கள் கட்சிக்கு அழைப்பு இல்லை என்பதை வருத்தமாக தெரிவித்தார். அது மட்டும் இல்லை, பன்னீர்செல்வம் கட்சியை ஒரு கட்சியாகவே பாஜக கூட்டணி மதிக்கவில்லை. சமீபத்தில் டிடிவி தினகரன் விழாவில் சென்று அவருக்கு மலர் கொத்து கொடுத்தார் ஓ பன்னீர்செல்வம். உடனே டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் அனைவரும் ஓ பன்னீர்செல்வம் விரைவில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில், தினகரனை பொதுச் செயலாளராக கொண்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைவார் என்று வதந்தியை பரப்பிவிட்டார்கள். இதன் காரணமாக பன்னீர்செல்வத்துடன் இருந்த மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏவும் அவரிடமிருந்து விலகுவதற்கான நாளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் 2 முறை தமிழக முதல்வராக இருந்தவர். முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எப்போதெல்லாம் சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் தன்னுடைய கைப்பாவையாக ஓ பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கி மகிழ்ந்தார். ஜெயலலிதா மீது நிரபராதி என்று தீர்ப்பு வந்ததும் உடனடியாக ஓ பன்னீர்செல்வம் விலகி மறுபடி ஜெயலலிதா முதலமைச்சரானார். ஆனால் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தான் தான் முதலமைச்சராவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் எடப்பாடி எல்லோரையும் ஓவர்டேக் செய்து அவர் முதலமைச்சரானார். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி பணம் கையிலையும் நிறைய இருப்பு வச்சிருந்தார், செலவும் செஞ்சார், எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினார் என்று கூட கூறப்பட்டது. அதிக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்ததால் எடப்பாடி முதல்வரானார். ஆனாலும் பொறுத்து கொண்டு சில காலம் பன்னீர்செல்வத்தை அமைச்சராக வைத்திருந்தார். வேறு வழி இல்லாமல் அதிமுகவில் ஒரே தலைமை முதல்வராகவும் கட்சி தலைமையிலும் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமியே அதிமுக பொதுச் செயலாளர் ஆனார். அதற்கு பிறகு வெளியே வந்தார் பன்னீர்செல்வம். மதுரையில் ஒரு மாநாடு நடத்தினார், கூட்டமே இல்லை. அது மட்டும் இல்லை, அங்குள்ள மாவட்ட திமுக செயலாளரை தொடர்பு கொண்டு ஆட்களை அனுப்புங்கன்னு, யோ நாங்கள் ஆளுங்கட்சி நீ எதிர்கட்சி, நாங்கள் எப்படியா உனக்கு ஆட்கள் தருவோம் என்று அந்த மாவட்ட திமுக செயலாளர் மறுத்து விட்டார். இப்படியெல்லாம் சீரழிந்தார் பன்னீர்செல்வம். ஆரம்பத்தில் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்குத்தான் சோதனை வந்தது என்று சொன்னால், இப்போது ஓபிஎஸ்னுடைய மகனுக்கும் அதே சோதனை வந்து இப்போது குடும்பநல கோர்ட்டில் மனைவியை விவாகரத்து செய்யும்படி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நேர்களே, இதுபோன்ற பரபரப்பான தகவல்களுக்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அரசியல் கருடன் சேனலுடைய வெற்றி உங்கள் வெற்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.